நேற்று வந்து காணப்போன டிரைவர் வந்து வல்லம் போலீஸ் சரகத்தில் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டதுன்னு சொன்னேன். அந்த வழக்கு வந்து சம்பவம் ஆரம்பித்த இடம் வந்து கரூராக இருக்கிறதுனால அதை நானே வழக்கு விசாரணையை தொடர்றேன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட அந்த வழக்கு சம்பந்தமான கோப்புகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி கரூர் வந்துட்டு நேராக எந்த இடத்துல வந்து அந்த வண்டி வாடகைக்கு எடுத்தாங்களோ அந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு அன்றைக்கி விசாரிக்க முடியல. ஏன்னா இது தெரியாது, நமக்கு என்னென்னு தெரியாதனால முதல்ல அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு அங்கே விசாரிக்கிறதுக்காக போனோம். அங்கே போய் கேட்டால் அந்த டிரைவர் எல்லாம் ஒன்றா கூட்டிட்டாங்க. ஒரு டிரைவர் நேற்று உயிரோடு இருந்தவர் இன்றைக்கி இல்லை. உடனே இது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக ஒரு மூணு பேர் வந்து தஞ்சாவூர் போகணும், நைட்டு நீ ரிட்டன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டி கேட்டாங்க சார். எங்கள் டேர்ன் படி இன்னொரு டிரைவர் சந்திரசேகரன் ஒரு டிரைவர் சார், அவர் தான் போகணும். அவர் அனுப்புறதுக்காக அவர் நான் வரேன்ட்டு காரில் ஏறி உட்காந்தார். அந்த மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தன் பார்த்துக்கிட்டான். இல்லை எனக்கு இந்த கார் தான் வேணும்னு சொல்லி கேட்டான். ஏன் அப்படி கேட்டான்னு தெரில சார், இப்போ தெரியுது சார் எங்களுக்கு அப்படின்னார் அந்த டிரைவர். என்ன அப்படின்னு அவரை பாருங்கள் சார், யார் அந்த சந்திரசேகரன்? அவர் காருக்குள்ளே உட்காந்தவர், அவர் இறங்கி வந்தார். அவரை பார்த்தா அவர் ஒரு பெரிய பாடி பில்டர். டிரைவரை கொலை பண்ணிவிட்டு காரை கடத்தி கொண்டு போய் விற்கிற கும்பல் அந்த குற்றவாளிகள். இவன் அழைச்சிட்டு போனால் இவனை கொலை பண்ணுறது கஷ்டம், ஆடு பாடி பில்டர் மாதிரி இருக்கான், நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா யூஸ்வலாக பயம் வரும் இல்லையா, அதனால் அந்த கார் வேண்டான்ட்டு. இந்த கார் புது காராக இருக்குது, இந்த கார் வேணும்னு சொன்னோன்னா இந்த பையன் ஒரு அப்புறாணி பையன், ஆள் ரொம்ப ஒடிசலாக இருக்கான்னு முதலே சொன்னேன் இல்லையா, வாங்க போகலான்னு ஏறி போயிருக்காங்க. இப்போது இந்த கொலையை எப்படி தொடர்றது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சந்தேகங்கள். இதை எப்படி தொடரலாம், அதில் ஏதாவது கார் நம்பரு, கார் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணலாம், அதில் ஏதாவது பிரிண்ட் இருக்குமா, இப்படிலாம் யோசிச்சுட்ருக்கோம். கார் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த நேரத்தில் துறையூர் ஆய்வாளர்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார், உடனடியாக நீங்கள் இங்கே வாங்க, உங்கள் வழக்கு சம்மந்தமாக இங்கே ஒரு தகவல் இருக்குது அப்படின்னார். அப்போது எனக்கு உள்ள உயர் அதிகாரியை தொடர்பு கொண்டு நான் பேசும்போது, வழக்கம் போல் அந்த வழக்கும் இந்த வழக்கும் ஒரே மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அங்கே போயிட்டு அதை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, இந்த வழக்கையும் சேர்த்து நீங்கள் விசாரிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே புறப்பட்டு துறையூர் போனோம். அது பொங்கல் நேரம். துறையூர் போனோன்னே அங்கே ஒருத்தனை உட்கார வச்சுருக்குறாங்க. இவன் யார் அப்படின்னு கேட்டேன். நீங்களே விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவன் என்ன சொன்னாங்கிறத நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அது தெளிவாக இருக்கும். துறையூர் ஸ்டாண்ட்லேருந்து கார் வேணும்னு இதே மாதிரி மூணு பேர் போய் கேட்குறான். ஒரு கார் போகுது, மூணு பேர் ஏறி காரில் உட்காந்துக்கிட்டு புதுக்கோட்டை போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கார் துறையூரை விட்டு தாண்டி புலிவலம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தாண்டினா ரெண்டு பக்கமும் ஒரே காடாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல வரும்போது மூணு பேரில் ஒருத்தன் டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துருக்கான், பாக்கி ரெண்டு பேர் வந்து கார் பேக் சீட்டில் உட்காந்துருக்கான். பாட்டில் ஓப்பன் பண்ணி மூணு பேரும் தண்ணி போடுறான் கார் போயிட்டுருக்கும்போது. அந்த டிரைவர் கொஞ்சம் நல்ல ஒழுக்கமான பையன், கார்லெல்லாம் தண்ணி போடாதீங்க சார், யாராவது போலீஸ் செக் பண்ணுவாங்க, நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட பாடம் அடிச்சிச்சுன்னா என்ன கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு என்னனோ சொல்லி பார்க்குறாரு. குடிக்கிறத தடுக்கணுங்கிறதுக்காக உன் வேலையை பாடுறா அப்படிங்கிறான். இது வாக்குவாதமாகுது. ஒருத்தனை ஒருத்தன் பார்த்துக்கிறான். இவனுங்களுடைய நோக்கமே இந்த டிரைவரை கொலை பண்ணுங்கிறது. அவன் புதுக்கோட்டை ரோட்டில் செய்யலான்னு முதல்ல முடிவு பண்ணியிருக்கானுங்க. உனக்கு நேரம் முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவன் ஒரு நைலான் கயிறை அந்த டிரைவருடைய கழுத்தில் பின்னாடியிலேருந்து போடுறான். பின்னாடி இருக்கிற ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி கயிறை வந்து இருக்கிறான். அவன் துடிக்கிறான், கையெல்லாம் குறுக்க வைக்கிறான். முன்னால் உட்காந்துருக்கிறவன் காலால் பிரேக்கை வச்சா, இவன் காலால் அந்த பிரேக்கை வச்சு அமுக்கி ஸ்டேரிங்கை பிடிச்சி ஒரு ஓரமாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். அலை மோதி கார் வந்து வாப்ளிங் ஆகி போய் நிற்கிது. பின்னால் உள்ளவன் ரெண்டு பேரும் கார் நின்னோன்னே இறங்கி வந்து ஒருத்தன் கால் ரெண்டையும் பிடிச்சிக்கிறான், இன்னொருத்தன் கை ரெண்டையும் பிடிச்சிக்கிறான், ஒருத்தன் குரல் வலையை பிடிச்சி நெரிக்கிறான். இது பூரா அங்கே இருந்தவன் சொன்னது, நடந்தது அப்படியே சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி அமுக்கிட்டு இருக்கும்போது பொங்கல் நேரமாக இருக்கிறதுனால வெள்ளம் விற்கிறவன் சைக்கிளில் பின்னாடி வெள்ளத்தை கட்டிக்கிட்டு, என்னடா ஒரு கார் ரோட்டில் குறுக்க குறுக்க வருதே அப்படின்னு சொல்லிட்டு எழுத்த மாதிரி அங்கேருந்து சைக்கிளில் வரவன் சைக்கிளை நிறுத்திட்டு இவனை அமுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஏங்க அவரை போட்டு இப்படி அமுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே இதில் ஒருத்தன் சொல்கிறான், உன் வேலையை பார்த்துட்டு போடாங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், அவருக்கு காக்கா வல்ப்பு, டிரைவரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வல்ப்பு வந்துடுச்சு, அதான் வண்டி வாபலாக ஏன் வந்துச்சுன்னு அவன் கேட்குறான். அதனால தான் வண்டி இப்படி அலம்போதுனுச்சு, நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படிங்கிறான். இவனுக்கு பயம் வந்து போய் சைக்கிளை ஸ்டாண்டை தள்ளி சைக்கிளில் ஏறி உட்காந்து இப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறான். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், இவனை விடுறது நமக்கு நல்லது இல்லைடாங்கிறான். அவன் சைக்கிளை உயிரில் கண்ணை மூடிட்டு மீச்சிட்டு வேகமாக போயிடுறான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால இப்படி பண்ணுறாங்களா ஒருத்தனை நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்குறோமே அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு ஏற்ற மாதிரி வருது. அந்த பஸ்ஸு வர்றதை பார்த்தோன்னே இவன் நடுப்புற சைக்கிளை நிறுத்திட்டு இப்படி கையாடுறான், பஸ்ஸை நிறுத்திடுறான். என்னையா நீ சைக்கிளில் போகிறான் ஏன் பஸ்ஸை நிறுத்துறேன்னு கேட்குறா டிரைவர். ஐயா இந்த மாதிரி ஒருத்தனை போட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து மூணு பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் சார், நான் தனியாக வந்தேன், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன், என்ன மிரட்டினாங்கன்னா ஓடியாந்துட்டேன் சார், அது என்னென்னு பாருங்கள் சாருங்கிறான். நீ சைக்கிள் நிறுத்திட்டு நீனு என்னோட வாடா யாருன்னு காமி அப்படின்னா அவன் பயந்துட்டு வரமாட்டேங்கிறான். சரி நாங்கள் பார்த்துக்குறோம் போடான்னு சொல்லிவிட்டு இவன் அந்த டிரைவர் கண்டக்டர் பஸ்ஸில் பத்து பேர் இருக்காங்க, எல்லோரும் வந்து ப்ரைவேட் பஸ் வந்துட்டு வேகமாக ஓட்டிகிட்டு வரான். அது ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு கார் மட்டும் நிற்கிது, அந்த கார் பக்கத்தில் ஒருத்தன் மட்டும் நிற்கிறான். இந்த ரோட்டில் அந்த காருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அதை நிறுத்திட்டு டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேர் இறங்குறாங்க. அவன் பேசாமல் நின்றுருக்கான், ஏற்கனவே தண்ணி வேற போட்டிருக்கான். அவன் என்ன ஏண்டாங்க காரை நிறுத்தியிருக்கா யார் நின்று கேட்குறான். உடனே நான் கார் டிரைவர் இங்கே நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் காரு பஸ்ஸுக்காரன் வரும்போதே அந்த பஸ்ஸு டிரைவர் அந்த காரை பார்க்குறான். இந்த பஸ்ஸு டிராவல்ஸ் ஓனரும் கார் டிராவல்ஸ் ஓனரும் ஒரே ஓனர். அந்த டிரைவர் உண்மையான டிரைவர் யாருன்னு இந்த பஸ் டிரைவருக்கு தெரியும். இவன் ஓங்கி ஒரு அரை அறிஞ்சு என்னோடய காரு ஏன் டிரைவரு நீ யாரா டிரைவர்னு அப்போ தான் அவனுக்கு சுதாரிக்கிறான். உடனே அவனை பிடிச்ச அப்படியே அந்த பக்கம் கொண்டு வந்துடுறாங்க காரில் பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு. இந்த நேரத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது மேலே பஸ்ஸில் உட்காந்துருக்கிறவங்க எல்லோரும் ஒரு சைடில் உட்காந்துருக்கிறவங்க அலறாங்க, என்னடா கத்துறாங்கன்னு அந்த பக்கம் பார்த்தா அங்கேருந்து ஒரு 100 அடியில் ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில் சேரும் சகதியுமாக இருக்குது. ரெண்டு பய சேர்ந்து இதனோட ஒரிஜினல் டிரைவரை கொலை பண்ணி உள்ளே வச்சு சேர்த்துக்குள்ளே அமுக்கிட்டு இருக்கான். அவன் திரும்ப திரும்ப அந்த பாடி மேலே வருது வச்சு மிதிச்சுட்டு இருக்கான். அந்த பஸ்ஸில் உட்காந்தவங்க பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு கத்துறாங்க. இவங்க சத்தம் போட்டோன்னே அவன் ரெண்டு பேரும் அப்படியே விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இவங்க விரட்டி பார்க்குறாங்க, அவன் காடு உள்ளே புதருக்குள்ளே போந்து விட்டாங்க, ஓடிட்டான். இந்த இன்னொரு டிரைவரு ஓடினானா மாட்டினானான்னு அவன் ரெண்டு பேருக்கு தெரியாது. இவங்க இந்த ஒருத்தனை மட்டும் பிடிச்சி அப்படியே பஸ்ஸை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆளை போட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு காரையும் எடுத்துக்கிட்டு நேராக திரும்பி ரிட்டர்ன் பேக் டு துறையூர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இது என்னடா நடந்துச்சுன்னு கேட்கும்போது இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் அவன் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறான், நான் போய் விசாரிக்கும் போது என்னகிட்டையும் சொல்கிறான். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டதுக்கு காரணம், 2 நாளைக்கு முன்னாடி நான் எவ்வளவோ சொன்னேன் சார், கேட்காமல் அந்த ரெண்டு பேரும் என்ன அழைச்சிட்டு போய் ரொம்ப நல்லவன் மாதிரி இன்னொரு கொலை ஒன்று வல்லத்தில் பண்ணிட்டோம் சார், அது வந்து கார் கரூர் காரு சார், அந்த காரையும் விற்கிறதுக்காக ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம் சார், பெங்களூர் கொண்டு போயாச்சு சார் இன்னொரு ஆள் மூலமாக அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஏதாவது வந்து கார் காணா போயிருக்கான்னு பேசுகிறதுக்கு அவர் என்கிட்ட பேசும்போது தான் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த தகவலை எனக்கு சொல்லி நீங்கள் வாங்க உங்கள் கார் திருட்டு சம்மந்தமாக என்கிட்ட ஒரு தகவல் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இந்த தகவல் ரெண்டையும் சேர்த்து ரெண்டு பேர் டிரைவரை கொலை பண்ணிவிட்டு ரெண்டு காரை வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கானுங்க, ஒரு கார் இங்கேயே இருக்குது இன்னொரு கார் எங்கேன்னு தெரியல அப்படின்னு உயரதிகாரிகள்கிட்ட சொன்னோன்னே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது பெரிய தொடர் வழக்காக இருக்கும் போல் இருக்குது, இதை வந்து விசாரித்து இந்த குற்றவாளிகள் யாராருங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலைன்னாக்கா ஒரு பெரிய பீதி உண்டாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அந்த வழக்கை நான் எப்படி புலன் விசாரணை செஞ்சேன், எப்படி மற்ற வேறு கொலைகள் நடந்திருக்கிறதா இல்லையா, அந்த குற்றவாளிகளை எப்படி கைது பண்ணோம் அப்படிங்கிறத நாளைக்கு தொடரலாம். இன்று இதோடு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், நாளை மீண்டும் சந்திப்போம்.